மு க அழகிரி கட்சி ஆரம்பித்தால் திமுக உடையும், ஸ்டாலின் காணாமல் போய்விடுவார் என முதல்வர் பழனிசாமி பேசியுள்ளார். தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அரசியல் தலைவர்கள் அனைவருமே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்படி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் பிரச்சாரம் கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது மு க அழகிரி கட்சி ஆரம்பித்தால் திமுக இரண்டாக உடையும், அதன் பிறகு திமுகவும் இருக்காது, ஸ்டாலினும் காணாமல் போய்விடுவார் என்று கூறியுள்ளார். மேலும் திமுக எம்பி தயாநிதி மாறனை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும், அதன் பிறகு பார்க்க முடியாது. ஜெகத்ரட்சகன் கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு சொந்தமானவர். தமிழகத்தில் போடப்படும் பட்ஜெட் அவரது சொத்தில் 1/8 பங்குதான் என கூறியுள்ளார். மேலும் சொத்து சேர்க்கவே பதவியை தேடி அலைகிறார். திமுகவில் சாதாரண தொண்டன் முதல்வராக முடியாது. கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ஆனால் அதிமுகவில் கட்சிக்காக உழைத்தால் முதல்வர் ஆகலாம். நான் எனது தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனவன் கடுமையாக உழைத்தால் அதிமுகவில் முதல்வர் ஆகலாம் என்பதற்கு நானே சாட்சி. ஜனவரி 27 பிறகு என்னுடைய ஆட்சி இருக்காது என ஸ்டாலின் கூறுகிறார். என்னுடைய ஆட்சி இருக்கும், ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வரமாட்டார் என்று கூறியுள்ளார்.